ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கம். எங்க மூத்து பண்ற வேலையை போய் பார்ப்போம். என்னடி முத்த, என்ன ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என்ன கூட்டத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கூட்டத்தான் ஒரு அளவு இல்லை வேண்டாம். ஒரு என்ன, ஒரு நாய் வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன், நாய் நல்லா வளர்க்குறீங்க. ஏரியா மொத்தம் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு கல்யாணம் நடக்கு. அப்போ என்ன செய்யணும்? என்ன, அவங்க வீட்டில் கல்யாணம்னா நம்ம போய் சாப்பிடணும். சாப்பிடணும், போய் வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது இல்லை. காலையில் எந்திரிச்சாலே இவரால் நாயால் ஒன்று பெருசாலியை புதைக்கணும், பூனையை புதைக்கணும். இதுதான் வேலையா இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நான் என்னங்க பண்ண, வாயில்லாத ஜீவனுக்கு சோறுதே போட்டு வளர்த்தேன், அதுகளெல்லாம் போய் கொண்டுக்கிட்டு வரா? நான் போட்ட சட்டி சட்டியா சோத்துக்கு கேரும் எப்படி பேண்டு வச்சு எரிச்சா முட்டிக்கிட்டு வருதா எப்படின்னு பாரு. இது இதெல்லாம் என்னது, எங்கேருந்து கூட்டிகிட்டு வரேன்? காலையில் எந்திரிச்சதோட கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு பக்கத்தில் கல்யாணம்னா சுற்று வட்டாரத்தில் நம்ம கொஞ்சம் இன்னும் நாகரிகம் வச்சிருக்குது இல்லையா? அவங்க என்ன நினப்பாங்க? ஹலோ, இல்லை நீ சுத்தம் பத்தாது, வீட்டு சுத்தமாக சுத்தம் பத்தாது, நம்ம சுத்து வட்டாரத்தையும் சுத்தமாக வச்சிருக்கிறோம். சுத்து வட்டாரத்தை சுத்தமாக வச்சுக்கணும்னா நாளையில் 5 மணிலேருந்து நான் எந்திரிச்சு போயிடுறேன். இருமா, என்ன என்ன நீ எடுத்தாக்க ஒரு நல்ல இதாக தொடச்சு கிடச்சி நீட்டாக இருக்கா? நல்லா தானே. இப்போ இப்போ முதலாச்சு கொஞ்சம் அதைக்காம இருந்துச்சு, இப்போ அதைச்சு போய் தெரியுது. கிட்ட பேசுனாலே இப்படித்தாங்க, இப்போ ஒரு வேலையும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. அப்படி வேலை பார்க்குறேன். எங்க நீங்கள் வேலை பார்க்குறது இருக்கட்டும், இதை நான் இந்த பக்கத்தை திருப்பிக்கிட்டு எடுத்துக்கவா? இந்த பக்கத்தை திருப்பி எடுத்துக்கிட்டு உங்களை பார்த்து இப்போ நான் பிடிக்கணும். அது என்ன சொல்ல வர்றேன், ம் சொல்லு. இங்கே பாருங்கங்க, இதை கூட்டுறதுக்கு ஏங்க இவருக்கு இவ்வளோ கஷ்டம்? இப்போ கூட்டு போ, போ கூட்டு போ. நான் எப்படி கூட்டி தெரியுமா? உங்கள மாதிரி சோம்பேறியெல்லாம் இருக்க மாட்டேன். சுத்தம் என்பது நமக்கு, சுத்தம் வேண்டாம். இதை கொண்டா, இதை கையில் வாங்கிட்டாக்க இந்த சுத்தம் என்பது நமக்குன்னு பாட்டு இன்ஸ்டாவில் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த வேலையை செஞ்சாலும் பிளானோடு செய்யணும். செய்கிற வேலையில் ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு ரீல்ஸ் கிடைச்சா போட்டு விடுறதுனா. காலையில் சத்தியமாக இந்த நாய்களால் மடுத்து போயாச்சு உண்மையிலே. என்ன என்னென்ன எடுத்து போட்டிருக்கிறது இருக்கு? எலும்புல இருந்து அங்கே இருங்க குமிச்சு வச்சுருக்கேன் தெரியுதாங்க. இங்கே அதுலேருந்து மாட்டு எலும்புலேருந்து ஆட்டு எலும்புலேருந்து மனுஷ எலும்பு இருக்கணும்னு தெரியலை. அது வரைக்கும் கொண்டு வந்து அவங்களுக்குள்ள போட்டு வச்சு வச்சுருக்குதுங்க. அதுகளுக்குன்னு எங்கேதே தம்படுதுன்னு தெரியலை. இங்கேதே அப்படி செய்துன்னா அடுத்த வீட்லேயும் போய் செஞ்சு வச்சுருக்குதுங்க. அவங்கள்ட்டையும் திட்டு வாங்க முடியாதுல்ல, அவங்கள்ட்டையும் திட்டு வாங்க வேண்டியது இருக்கு நான், இவருக்கிட்டையும் திட்டு வாங்க வேண்டியது இருக்கு நான், அந்த வீட்டில் திட்டு வாங்க வேண்டியது இருக்கு நான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த 8 ஜீவன்கள்னால. இந்த 8 ஜீவன்களுக்கு சோத்தம் போட்டு திட்டு வாங்கினாலும் பொழுதுக்கு இன்னைக்கு பொழுதுக்கு திட்டினாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்புசு குப்புசுன்னு போய் கூப்பிட போறேன். அப்படி குப்புசுன்னு கூப்பிடும் போது இதெல்லாம் கூட்ட உடனே வைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க கூப்பிட்டாவே வரமாட்டாங்க இங்க. இல்ல, பொதுவா இவங்க இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இவங்களா இருக்கட்டும் தம்பியெல்லாம் இருக்கட்டும், எடா 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 டே தம்பியெல்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவங்களும் திரும்ப மாட்டாங்க. இவரை எடி முத்தே முத்தேனாலும் இவரும் திரும்ப மாட்டாரு. அதை ஒண்ணும் வேண்டாம். இப்ப சாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. காமிச்சுட்டு வாமா. இல்ல இல்ல, இங்க வருங்க, இருங்க இருங்க, கூட்ட வேண்டாம். அப்போ அப்போ பா, அப்போ இன்னைக்கு சகனிக்கு ஒண்ணு வரலையே. வளர்த்ததும் சரியில்லை, கட்டுனதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை போச்சு. ஒரு ஒரு அதாவது ஒரு இடத்துக்கு வந்து எல்லாம் சரியா எல்லாம் ஆகாது. எல்லாம் சரியில்லை, நீ சரியில்லாதனால இங்க எல்லாத்தையும் சரியில்லாத மாதிரி தெரியுது உனக்கு. இல்லடி, சும்மா நேரத்துலலாம் அப்போ அப்புன்னா வருமே, இவ்வளவு நேரம் நான் அப்போ அப்புங்கிற ஒன்னையும் காணுமே. வரும் வரும் வரும். இங்க வியாழக்கிழமைன்றதே மறந்துட்டோம். பாவம் என்ன, பொண்ணோட
அந்த பொண்ணோட வாழ்க்கை அந்த பையனோட வாழ்க்கையை நடிச்சு ரொம்ப கஷ்டம். வெயில் அடிக்குது, ஆமாங்கிட்டு வேர்த்து ஒழுகிட்டே இருக்குது. என்ன சந்தா வச்சு பழக்கிட்டா? என்னையே வச்சு இல்லமா, உனக்கு தான் வேர்க்குதுன்னு சொன்னா எனக்கு என்னன்னு தெரியல. வேர்க்குது இப்ப கொஞ்சம் நல்லாவே. என்கிட்ட இன்னதுதான் வேலையா போச்சா? உள்ள போங்க, உள்ள போயிடவா? ஏ அத்தை, என் வேலையை கெடுக்கிறதுக்குனே வந்து இன்னும் என் வேலையை முடிஞ்சிச்சு. அதை கூட்டி அதை அந்த பக்கத்தில் ஒரு பக்கமாக சேர்த்து அதை எரிச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு தான் நான் போனது. பார்க்குறேன் இன்னும் இப்போ பாருங்க அந்த ஏரியா அவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறது என்ன நடப்பாங்க? செஞ்சால் இதுதாங்க நான் பொருளாதாரம், என்ன ஒரு வேலை செஞ்சால் நீட்டாக செய்யணும், இல்லைன்னா அந்த வேலையை செய்யவே கூடாது. என்னோட பாலிசி அதுதான். இங்கே பாருங்க, இல்லை உண்மைதான், அதாவது செஞ்சா நீட்டா செய்யல, செஞ்சே இருக்கு. அந்த ரெண்டாவது சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பாலிசி தான் வச்சிருக்கிறாங்க, செய்யவே மாட்டாங்க. நம்ம செய்யறது குத்தம் என்ன சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்க, 8:30-9 சமைச்சு முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சு போட்டு காய வைக்கிறது எங்க முத்தோட வேலை தான். துணியெல்லாம் துவைச்சு போட்டு தொங்கு தொங்குன்னு இவர் கொடுக்குற டைலாக படி டைலாக மனப்பாடம் பண்ணி டிபன் பாக்ஸ்ல மண்டையில போட்டு சொல்லு. வியாபாரத்துக்கு போய் வந்து திருப்பி இவரோட நிக்கணும். சுத்தப்படுற நாட்டுப்புறத்தெல்லாம் கூட்டாம நேரம் இல்லாம இருக்குது. அந்த எவ்வளவு கலர் அழகா இருக்கு தெரியுமா சந்தா? ஒரு இடத்துல இரு அப்படி அல்ல சும்மா. அதனால வீட்டுக்கு முன்னாடி இருக்க குப்பைகளை வீட்டுக்கு அதை முதல்ல கூட்டி அங்கனக்குள்ள கொண்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கூட்டிட்டு போய் போட்டு வச்சு. சரி சரி விடுங்க, நீங்க இதே செய்யறீங்க, நான் ஒண்ணும் செய்யல. சரி தெரியாம சொல்லியிருந்தா மனுஷன் நக்கல் வேற. விக்கலா? விக்கலும் இல்ல நக்கலும் இல்ல. சரி சாரி விடுங்க. சரி ஓகே, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? நாங்க போய் மல்லு கட்டிட்டு கிடக்கோம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இவரு மல்லு கட்டிட்டு எங்க போயிடப்படாரு? இந்த மல்லு கட்டிட்டு நிம்மதியா இருந்துருவாங்க? விட்டுருவானா சொல்லு. அடுத்த செகண்ட் நான் இப்ப சாரி கேட்டேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி சாரி எங்க பண்ணி சாரி கேட்ட? நீ கேட்கவே இல்லையே. இவங்கெல்லாம் சாச்சி, இந்த வீடியோ நீங்க திருப்பி பார்க்கும்போது தெரியும் என்னங்க. கல்யாணத்தன்னைக்கு ஒரு நாள் தாங்க காலில் விழுகுறாங்க, இல்ல பிறந்த நாள் அன்னைக்கு ஆசீர்வாங்க காலில் விழுகுறாங்க, அவ்வளவுதான். வாங்குறதுக்கு காலில் விழுகுற ஆளு தெரிச்சு ஓடுறாரு, கூச்சமா இருக்கு. நீ செய்யாததெல்லாம் செய்யும் போது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூச்சமா இருக்குது சந்தா. இது வரைக்கும் செஞ்சிருக்கிறோம் அப்படி என்னைக்காச்சும் ஒரு போன கல்யாண நாளுக்கு காலில் விழுந்தாங்க. காலில் விழுந்துகிட்டு இருக்க முடியுமா? நல்ல நாள் பெரிய நாளைக்கு மட்டும்தான் விழுவாங்க. அன்னைக்காவது விழுகிறோமேனு பெருமைப்பட்டுக்கணும். சத்தியமா பெருமைப்பட்டேமா? அதுதான் துள்ளி குதிச்சு ஓடுங்க, அன்னைக்கு பெருமைப்பட்டுட்டேன் நானு. இவகிட்ட பேசி வையின்னு இழிச்சுக்கிட்டு இருந்தானு வைங்களேன், இதை பாத்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். வேலை நடக்காது. ஒரு நாளைக்கு சிரிக்காம வீடியோ போட்டு உயரம் பத்தலையா ஏறி மேல நின்றுட்டா பாருங்க, படிக்கட்டு மேல ஏறி நின்றுட்டாங்க. குடிக்கிறதுக்கு மீனும் வாங்கி வச்சிருக்கேங்க, நீ ரெடி பண்ணிட்டு போடணும். ஏன்னா வீட்டுல தானே இருக்கோம், நாளைக்கு கல்யாணத்துக்கு போறதுக்கு அதே பக்கத்து வீட்டுல கல்யாணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போறாங்க. அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க ரெண்டு நாளா லீவு. அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, ஊர்ல கல்யாணமா மாறுல சந்தனமா. அந்த மாதிரி அவங்க கல்யாணம் வைக்கிறதுக்கு நம்ம மாறுல சந்தனம் தர வீட்டுக்கு காரியம் இல்லைன்ற மாதிரி நாங்க இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு நினைச்சிட்டோம். அப்படியே சோம்பேறித்தனம் ஆச்சு, வெயிலும் ரொம்ப ஜாஸ்திங்க. மூணு நாள் நல்ல வெயில்னு சொன்னாங்க, அதனாலதான் வெயிலுக்காகத்தான் பயந்துகிட்டு போகல உண்மையிலே. சரி ஓகே, நாங்க வெயிலுக்கு பயந்துட்டு போகல, நீங்க வெயிலுக்கு எல்லாரும் பாதுகாப்பு பத்திரமா பாதுகாப்பா இருங்க. நல்லா மோர் தண்ணி, நல்லா தண்ணி நிறைய எடுத்துக்கங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அறிவுரை சொல்றேன். நான் ஓயாம விரல காமிச்சு காமிச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த விரல போட்டிருந்த மோதிரத்தை தூக்கி இந்த விரல போட்டேன். காலையில பாத்திரம் தேய்ச்சி எழுகும் போது முத்து வாங்கி கொடுத்தது இது. அது சீக்கிரம் தேயக்கூடாதே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தூக்கி இதுல போட்டிருந்தேங்க. ஓகே, பெருமை பீத்துக்காரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி சரி ஓகேங்க, பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க, பாய்ங்க.